ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்திருக்கு. முதல்ல நன்றி ஸ்டார்டாவுடைய ப்ரொடியூசர்ஸ் நரேஷன் ஹிஸ் டீம், அப்புறம் நன்றி த மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் சினிமா பையன் அபிஷேக் ராஜா சார். ஸோ கான்ட்ரவர்சிக்கே பிறந்தவர், இது படமான வேற ஒரு சர்ச்சையை கிளப்பிட்டார். எல்லாரும் அடிக்கிறாங்க, படம் பண்ணுறீங்களாமே, படம் பண்ணுறீங்களாமே, தெரில சார் சொல்லணுமா சொல்லக்கூடாதான்னு தெரில, அது கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு அடிச்சுட்டு இருந்தேன். ஸோ அது அதுக்கப்புறம் அது அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் குவைட்டாக இருந்தோம். பட் ஒரு க்ரியேட்டிவ் டீம் என்னென்னா, நான் எப்போவுமே சின்ன வயசுலேருந்து நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன், எப்போவுமே புது நியூ கமர்ஸ் புது டேலண்ட்ஸோடு நிறைய ஒர்க் பண்ணுவேன். நிறைய படங்கள் பார்த்திங்கன்னா நியூ டைரக்டர்ஸ் கூட தான் வந்து கம்போஸராக ஒர்க் பண்ணேன். என் கூட ஃபஸ்ட் டைமாக பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க, வெற்றி மரணா இருக்கட்டும், அட்லியாக இருக்கட்டும், ஏஎல் விஜயா இருக்கட்டும், சோ மெனி பீப்புள். ஸோ எனக்கு அந்த நியூ கமர்ஸோட ஒர்க் பண்ண ரொம்ப பிடிக்கும். நான் 23 படம் இது வரைக்கும் நடிச்சு வெளில வந்திருக்கேன், அது எல்லாம் அதில் வந்து ஆல்மோஸ்ட் 17 ஃபிலிம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்ஸோட தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய நியூ ஃபேஸஸ், நியூ ஹீரோயின்ஸ், நியூ சிங்கர்ஸ், நியூ ஆக்டர்ஸ் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணுறேன். அதனால் நம்ம என்டாஸ் பண்ணும்போது என்ன என்டாஸ் பண்ணலாம், கூல் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன், நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க பண்ணல. அதுக்கப்புறம் வந்து கேம்பிளிங் பண்ண மாட்டேன், கோடிக்கணக்கில் ஆஃபர் பண்ணாங்க பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஒன்று நம்ம ஸ்போர்ட்ஸில் ஏதாவது பண்ணலாம், இப்போ ஒரு பேட்மிண்டன் டோர்னமெண்ட்டுக்கு வந்து பிராண்ட் ஃபேஸாக பண்ணியிருந்தேன். அப்புறம் இப்போ இந்த ஆப் வந்து ஐ தாட் நிறைய பேருக்கு சினிமாவுக்கு வந்து வாய்ப்பு தேடுறவங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும்னு தெரியாது, மேனேஜர்ஸை காண்டாக்ட் பண்ணணுமா, டிரெக்டர்ஸை பார்க்கணுமா, ஏடிஸை பார்க்கணுமா, எந்த ஆஃபீஸ் போகணும், அது இன்றைக்குமே வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க்காகவே இருக்குது. லிரிக் ரைட்டர்ஸாக இருக்கட்டும், சிங்கர்ஸாக இருக்கட்டும், எப்பவுமே கேட்பாங்க எங்கே வந்து பார்க்கணும் சார், நான் யாரை பார்க்கணும் அப்படின்றது ஒரு பெரிய க்வெஸ்சனாக இருந்துச்சு. அப்போது அந்த மாதிரி ஒரு ஒரு ஆன்சராக நமக்கு வந்து இந்த ஆப் அமைகிறது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கேயே பார்த்து நம்மளுடைய வீடியோஸ் எடுத்து க்யூரேட் பண்ணி பொசிஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேங்க்ஸ்லேருந்து தேடுறதுக்கு வந்து நிறைய கம்பெனிஸ், ப்ரொடியூசர்ஸ், டிரெக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு வாய்ப்புக்கு வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கும்னு நான் நினச்சேன். அண்ட் தென் ஐ தாட் நம்ம இதில் ஒரு பகுதியாக இருக்கணும், ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு ஒரு பிரேக் கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது, நம்ம கண்டிப்பாக இதில் ஒரு பகுதியாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்படி அக்செப்ட் பண்ணது தான் ஸ்டார்டா. ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ ஃபார் ஹேவிங் மீ ஆஸ் அன் அம்பாசிடர் ஃபார் திஸ். ஐ எம் ரியலி ஹாப்பி. இதுலேருந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். மேபி நானும் வந்து என்னுடைய படங்களுக்கு வந்து இது மூலமாக நான் வந்து பார்த்து நான் செலக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், டெஃபினட்டாக வந்து வாய்ப்பு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு அமைந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இது எல்லாருக்குமே ஒரு ஒரு நல்ல தொடக்கமாக இந்த ஆப் அமைச்சு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன், வேண்டிக்கிறேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.